நன்றாக பொருளை வந்து உடம்போட்டு உணரும் வகையில் அன்பர்கள் மூலமாக கிடைக்கும் கேள்விகள் வந்து அவர்களுடைய நேரடியாக கர்ப்ப கிரகத்திற்குள் நிற்கின்றார்கள், பொருளை தரிசித்து கொண்டிருக்கின்றார்கள். கிச்சனில் நேராக போய் அப்போ கட் பண்ண மைசூர் பாக உடனடியாக எடுத்து சாப்பிடுவது போன்ற அனுபவம் வந்து உணர்தல். நாக்கு எப்படி அந்த ஸ்வீட்டை ருசிக்குதோ அதை போல் ஞான அனுபவத்தை ஆக்சுவலாக மன புத்தியை கடந்து ஆனால் நடப்பது என்னமோ கூர்மையான தெளிந்த புத்தியில் அது நடைபெறுகிறது. எப்படி வந்து ஒரு தொடர்ந்து பார்த்து கொண்டே காலையிலிருந்து உள்ளே மென்மையாக பார்த்து கொண்டே கூர்மையாக ஒட்டு மொத்தமான நான்தாபத்தை பிரிக்காமல் உங்கள் பேரனை வந்து உங்களுடைய உணர்வுலேருந்து பிரிக்காமல் பார்ப்பீங்க, அதுதான் உங்கள் உறவை. கரெக்டா? நான் பாவத்தையும் அப்படி தான் பார்ப்போம். ஆனால் நான் தான் நம்மளுடைய வெளிப்பாடு, நான் மூலமாக தான் வெளிப்படுறோம். நம்ம பேரனை வந்து பேரனையோ பேத்தியையோ அந்நியப்படுத்தாமல் கூர்மையாக வந்து ஜட்ஜ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, எல்லாத்துக்கும் தயாராக இருப்பீங்க. கரெக்டா? அது விஷமம் பண்ணாலும் வந்து ஆல்ரெடி மன்னிக்கப்பட்டதாக இருக்கும். கரெக்டா? ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கும். எந்த ஒரு அசிங்கமோ தீயதோ கருத்து மாறுபாடே இருக்காது. ஏன்னா உங்களுடைய நான் உணர்வு பார்க்குற மாதிரி இருக்கும். இதே தான் பண்ணணும் விசார பார்வை. அந்த பார்வையில் அவங்க பார்த்துக்கிட்டு வந்ததை மிக அற்புதமாக விவரித்திருந்தார்கள். அதை தொடர்ந்து நேற்றைக்கு அந்த விளக்கத்துக்கு கொடுத்த விளக்கம், நாம் கொடுத்த விளக்கம், அதற்கு அவர்கள் நன்றி தெரிவித்து இன்றைக்கி அனுப்பிச்சிருக்காங்க. அதுலேருந்து ஆரம்பிப்போம். வணக்கம் சார், மிக்க நன்றி. குருநாதர் அவர்களின் பொற்பாதங்களை சரணாகதி. சத்சங்கம் பார்த்தேன். உங்களிடம் பகிர்ந்த தகவலை சத்சங்கத்தில் குருநாதர் அவர்களுக்கு நன்கு விளங்கும் வண்ணம் உணர்த்தினார்கள். குருபாதம் சரணம். அந்த தகவலில் ஆன்ம பொருளே இருந்து செயலாற்றுகிறது என்று சொல்லியிருந்தேன். அதற்கு குருநாதர் அவர்கள் நன்கு தெளிவாக்கி விளக்கியிருந்தார்கள். நம்ம என்ன சொல்கிறோம், ஒவ்வொரு க்ஷணமும் வந்து ராஜச தாமச குண அபிமானம்தான் வந்து நான் பாவத்தை ஆட்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அது வந்து ஆன்ம பொருளில் எந்த குணக்கலப்பும் கிடையாது. வெறும் சலைவாக இருக்கிற நாக்கு போல் எந்த டேஸ்டையும் உணராமல் ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு தேகத்தில் அந்த நாக்கு சகஜமாக இருக்கல. ஃபீலிங் கம்ஃபர்டபுள். பல்லில் எங்கேயாவது துரும்பு மாட்டின்றா கூட சகஜம் போயிடுறது. நாக்கு எப்படியாவது அது எடுத்த பிறகுதான் ஓயுது. அங்கே கூட அது கூட நான் பாவம், அவ்வளோ பழக்கம் பொருங்களா. டிஸ்கம்ஃபர்ட்டே கிடையாது. ஆக்சுவலாக டிஸ்கம்ஃபர்ட்டும் இருக்கக்கூடாது. அதனால தான் சின்ன விஷயம் கூட பெருசாக தெரியுது. எங்கேயாவது பல்லு எடுக்கல மாட்டிருந்ததுன்னா பாருங்களேன், அது மாட்டுக்கு வேலை பண்ணிக்கிட்டே இருப்போம், எல்லா காரியங்களையும் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது எடுக்கிறதுக்கு போராடும் நாக்கு, நாக்கு மூலமாக போராடும். ஆக்சுவலாக நம்ம பிறவியே பல்லு எடுக்கல மாட்டேன் துரும்பு மாதிரி, இது மாதிரி துரும்பு மாதிரி தான். உண்மை அல்ல. எண்ண ஓட்டங்கள் உண்மை அல்ல, உணர்ச்சிகள் உண்மை அல்ல. இது நம் சுபாவம் அல்ல. நம் சுபாவம்னா ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க மாதிரியான இருக்கு. எல்லாம் நாங்கள் ஐக்கியமாயிடுறோமா இல்லையா? அங்கேருந்து வெளில வரும். ஸோ இப்போ ஏற்பட்ட இதை வந்து அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வராங்க. பண்ணிக்கிட்டு வரும்போது நுட்பமாக அந்த அனுபவத்தில் சொல்லியிருந்தாங்க. இந்த ஹோட்டலில் போய் ரொட்டி சாப்பிட போனேன், ஒரு பர்டிகுலர் ரொட்டிக்கு ஆர்டர் பண்ணேன், ஒரு சைட் டிஷ்க்கு ஆர்டர் பண்ணேன். இதெல்லாம் வந்து யாருக்கு வருகிறதுன்ற ஒரு பேரம் பேத்தியோட விளையாடுற மாதிரி தன்னுடைய நான் பாவத்தோட பிளேஃபுல்லாக விசாரம் பண்ணணும். அதுதான் கம்யூட்டி. இது வந்து ஸ்ட்ரெயின் கிடையாது, கடமையின் பண்ணுறது கிடையாது. டிலைட்ஃபுல்லாக பண்ணணும். நான் பாவத்தை கண்டுபிடிக்கிறதே ஆன்ம லாபம். நான் பாவத்தை கண்டுபிடிச்சா போகிறோமா அகந்தைய? ஃபஸ்ட் ஸ்டெப்லேயே அவங்க என்ன பார்த்தாங்க, யாருக்கு யாருக்கு இவ்வளோ ஞாபகம் எக்ஸாக்டாக அந்த சப்ஜி அந்த டைப் ஆஃப் ரொட்டி பார்த்தாங்க. அப்புறம் வந்தது அனுபவிச்சாங்க, சாப்பிட்றாங்க. யாருக்கு இப்போ அந்த அனுபவம் அப்படின்னு பார்த்தா ஒருவரும்
உள்ளே தென்படவில்லை. மனசுக்கு ஒரு ஆளா யாருமே தென்படல, எண்ணங்களுக்கு தென்படல, உணர்ச்சிகளுக்கு வந்து சுவைத்தவன் எவன்? எல்லாம் தொண்டை கீழே இறங்கித்தனா ஒன்னத்தையும் காணும், சாப்பிட்ட இதுவே காணும். நம்ம எல்லாம் கோடிட்ட இடத்தை நிரப்பு போல வயிற்றை நிரப்பு, புரியுதுங்களா? பாத்ரூமுக்கு போடணும்னா ஃப்ரீ பண்ணிக்கோ. இப்படின்ற மாதிரி தான் உடல் விவகாரங்கள் நடந்துகிட்டு இருக்கே தவிர, உடலா நாம், உடலா இந்த உணர்ச்சிகளா, உடலால் ஏற்பட்ட இந்த உணர்ச்சிகளா நாம் அப்படின்னு கூட அந்த மனத்தை வந்து உள்ள திரும்பி பார்க்கறது இல்லை. அது வந்து நிறைய இந்த மாதிரிலாம் யோசனை பண்ணுது. இந்த உடலா நாம்னு கேட்கறது கூட மனம், திருப்பி அந்த மனம் யாருடையது அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம சொல்லி கொடுத்த பாங்கில அவங்க கரெக்டா பண்றாங்க, பண்ணி வந்து அந்த அனுபவம் முடிஞ்ச பிறகு பார்த்தா அனுபவத்துக்கு ஆசைப்பட்டவன் எவன் அப்படின்னு தேடினா ஒத்தனும் இல்லை. அனுபவம் நடந்துட்டு இருக்கும் போதே யாருக்கு இது அனுபவம் நடந்து கொண்டு இருக்கின்றதுன்னு பார்க்கும்போது பார்த்தா கூட யாரும் இருக்க மாட்டோம். ஏன்னா ஒருவரும் இல்லை, எல்லாம் நான் பாவத்துல ஏற்றப்பட்ட பழக்க வழக்கங்கள். அதை தவிர ஆள் யாருக்கிட்டையும் உண்மையா இல்லவே இல்லை. உண்மையான ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆழ்ந்த வர்க்கத்துல இருக்கிறான். அவனுக்கு வடிவம் கிடையாது, தனித்துவம் கிடையாது, நீங்குதல்ன்றதே கிடையாது. அறிவு மயமே, தோன்றிய அறிவு கிடையாது, இந்த மாதிரி தாட்ஸ் கிடையாது, உணர்ச்சி கிடையாது, இப்படி எல்லாம் இருக்கு. சோ பூரண அனுபவமாக இருக்கிறது ஆழ்ந்த வர்க்கம். அது அதுல போய் முடியுது. ஆக்சுவலா யார் சாப்பிட்டான், யார் திருப்தி அடைஞ்சான்னு பார்க்கும் பொழுது அங்கே சென்று முடிக்கிறது. எங்க ஒருவரும் இல்லைன்னா இது சாட்சிமா, சாட்சின்னு சொல்லக்கூடாது, அதுதான் பண்ணுது. ஒவ்வொரு அனுபவத்திலையும் எழுந்த எழுச்சியுற்ற ஞாபகங்கள் நான்பாவத்தின் மூலம் உணர்ச்சி மயமாக அந்த பொருளை அடைகின்றதை போல, அடைந்ததை போல, ருசிப்பதை போல, அனுபவிப்பதை போல நடந்துகிட்டு இருக்கே தவிர, இந்த அனுபவிப்பதை போல, ருசிப்பதை போல, பெற்றதை போல அப்படின்னு நடக்கிறதெல்லாம் அங்கேந்து பார்க்க முடியாத தன்மைக்கு தான் சொல்றாங்க. அதை பார்க்கலன்னா, உற்பத்தி ஸ்தானத்தை பார்க்கலன்னா செயல்கள் மயமாக இருக்கும். இல்லாட்டி செயல்கள் மயமாக இருந்தோம்னா உற்பத்தி ஸ்தானம் மறைந்து விடும். உற்பத்தி ஸ்தானம் ஒண்ணும் கிடையாது, உற்பத்தி ஸ்தானம் வந்து தனியா ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அது எப்படி தூக்கம் எல்லாருக்கும் பொதுவோ, இறந்தவனுக்கும் பொதுவோ, ஏன்னா பிறப்பே இல்லாத நிலை அது. தூக்கத்தில் இருப்பவர்கள்லாம் இறந்தவர்கள் போல, நிஜமாவே பிறக்காதவனும் இருக்காங்க, கரெக்டா? பிறந்தவர்கள் இறந்தவர்கள் போல அப்படின்னா என்ன, அவர்கள் பிறந்தவர்கள் போல அவ்வளவுதான். அதே போல உடம்பு கிடக்க, ஆனா உடம்புல பிரஜை இல்லை. சோ சதா இறப்பு இறந்து கொண்டே இருக்கின்றது. கம்ப்ளீட் மரணம், அஞ்சு கோஷங்களுடைய மரணமும், எண்ணங்களின் மரணமும், எண்ணங்களின் உதியாத நிலையும், தோன்றாத நிலையும், உணர்ச்சிகளின் தோன்றாத நிலையும், ஆசைகளின், ஞாபகங்களின் அனைத்து தோன்றாத நிலைகளும் அங்கு இருந்து கொண்டிருக்கின்றன. அப்படின்னா அங்கு இருப்பது எது? இவைகளாக தனி ஒருவர் எங்குமே இல்லை, இவைகளாக தனியாக எழ வைப்பது நான் பாவம், நான் என்னும் அகந்தை பாவம். அதை வந்து அவங்க துப்புரவா பார்த்து அது போயிடுச்சு. கடைசியாக ஒரு வார்த்தை அவங்க சொல்லியிருந்தாங்க, ஆன்ம பொருளே எல்லாமாக இருந்து செயலாற்றுகிறதுன்னு போதுதான், ஆன்ம பொருள் இப்படியெல்லாம் செய்வதில்லை. அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஆன்ம பொருள் இப்படியெல்லாம் செயலாற்றுவதே இல்லை. ஆன்ம பொருள் தொழில்படும் பொருள் அல்ல. ஆழ்ந்த வரக்கம் பிறந்தவர்கள்ன்ற தன்மையை கடந்து தான் தானாக இருக்கும் சுரூபம். இதை நம்ம இந்தியாவில தான் உணர்ந்த மகரிஷிகள் ஞானிகள் மூலமாக இப்பேற்பட்ட அரிய பொக்கிஷம் போல உண்மை வந்து மனித சமுதாயத்துக்கு கிடைச்சிருக்கு. இது வந்து பொக்கிஷம் போன்ற உண்மை, அனுபவ உண்மை, நேரடி பிரத்யக்ஷ அனுபவம். எல்லாரோட தூக்க அனுபவமும் பிரம்மத்திலேயே இருக்காங்க, அவங்க பரம்பொருளாவே இருக்கின்றார்கள். அதற்கு தொழில்படும் தன்மைன்றது கிடையாது. தொழில்களை எல்லாம் கடந்தது, கருவிகரணாதிகள் அற்றது, தேகம் அற்றது, மூன்று சரீரங்கள் இல்லை, எதுவுமே அற்றது. ஆனா அற்றது அற்றதுன்னு சொல்றமே தான் பூரணம். ஊன்றம் அது தானாம் பொருள், தானாம் பொருள், தான் என்கின்ற ஆன்ம பொருள் பகவான் சொல்றார். ஊன்றம் அது தானாம் பொருள் அப்படின்னு பகவான் சொல்றார். இப்படி இருக்கிறதுக்கு அதுக்கு வந்து செயல் கிடையாது. சரி, இங்க செயல்படுவது எது? ஒட்டு மொத்தமாக
பிரபஞ்ச மனம் ஒன்று கருடுவில் உற்பத்தி ஆகிறது. பிரபஞ்சத்துக்கே ஒரு சாஃப்ட்வேர், சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம். ஒரு எலக்ட்ரிக் லைட் ஏறி டியூப்லைட் ஏறினா பின்னாடி ஒரு விதமான ப்ரோக்ராம் இருக்கு. அந்த டியூபுக்கு ஏற்ற மாதிரி செல்லக்கூடிய கரண்ட்டினுடைய அளவை கொடுத்து அந்த டியூப் அதனால் ஒளிர் விடக்கூடிய தன்மையை அது பெறுகிறது. அது ஒரு ப்ரோக்ராம். இந்த லேப்டாப் எல்லாம் ப்ரோக்ராம்ஸ், மொபைல் எல்லாம் ப்ரோக்ராம்ஸ். அதை போல் பிரபஞ்ச மனமே ப்ரோக்ராம்டு. அந்த ப்ரோக்ராமுக்கு மூன்று விதமான சாஃப்ட்வேர்கள் சொல்கிறாங்க நம்ம இதில் இந்து தர்மத்தில். என்னென்ன சொல்கிறாங்க? சத்வகுணம், ராஜச குணம், தாமச குணம். சத்வகுணம் அப்படியே அது பரம்பரை போன்றதே, அது அடிப்படையாக அது இருந்து கொண்டிருக்கின்றது. அதன் மேல் வந்து ராஜச தாமச குணங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ராஜச குணம் குணத்தில் நிறைய காம்பினேஷனை உற்பத்தி பண்ணுது, தாமச குணம் அதுக்கு உண்டான ஹார்ட்வேர் பார்ட்டை பண்ணுது. பொறுமை, ஹார்ட்வேர் பார்ட். விதை குள் கனியினுடைய அல்டிமேட்டா வரப்போற ரசம் இருக்கு, கரெக்டா? டேஸ்ட் அதுதானே. ஒரு மரத்தினுடைய கடைசி இது என்ன? ரசம் தானே, சுவை தானே. ஒரு மலர்னுடைய, ஒரு மலர் செடியினுடைய இது என்ன? சுகந்தம் தானே, நறுமணம் தானே. ஸோ இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்தினுடைய சாரம் அதுவா இருந்தா கூட உடம்பு வேண்டியதா இருக்கு, மரத்துக்கு செடிக்கு செடி வேண்டியதா இருக்கு, மரத்துக்கு கனியை கொடுக்குற மரத்துக்கு மரம் வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரி ஹார்ட்வேர் பார்ட்ட டேக்கன் கேர் ஆஃப் பை தமோ குணம், தாமச குண அபிமானம். அது ஒரு குணம். ஸோ ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ரெண்டுத்தையுமே ஆட்டோவில் உற்பத்தி ஆக்குது மனம, ஆட்டோ மோட்லேயே உற்பத்தி ஆகும். அதில் எழுந்துட்ட உடனே கமிட்மெண்ட்ஸ், அப்பாயின்மெண்ட்ஸ், விருப்பு வெறுப்புகள், நல்லது கெட்டது, பொறுப்புகள், பொறுப்பு கொண்ட கதாபாத்திரங்கள், உலகம், அதில் எதிர்பார்ப்புகள், அதில் அடைந்த சோதனைகள் அப்படின்னு எல்லாமே ஒரு சேர நான் எழுந்துக்கும் போது எல்லாம் எழுந்துக்குது. திருப்பி நான் கடைசியாக உடம்புல மறையும் பொழுது பெரிய பொருளில் போய் மறையிறோம். ஈஸியான விஞ்ஞானம் கோட்டை விட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ சகஜமாக இருக்கும் நாக்கு எது? அதை போலதான் விசாரம். அப்படின்னா சகஜமாக இருக்கிற நாக்கு விசாரிக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? கம்ஃபர்டபுளாக கூட யார் இருக்கா? ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, எனக்கு வந்து ஹோட்டலில் உட்காந்துருக்கேன், ரோமாலி ரொட்டிக்கு ஆர்டர் பண்ணேன், சப்ஜிக்கு ஆர்டர் பண்ணேன், பார்ப்போம் யார் இந்த ஆசைப்பட்டிருக்கான்னு பார்ப்போம். ஸோ அவன் தான் புலன்களாகவும் உடம்பாகவும் அந்த ஆர்டர் செய்யப்பட்ட அந்த பொருளுக்கோசரம், அந்த உணவு பண்ணுறதுக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி, உடம்புல வெயிட் பண்ணுற மாதிரி வெயிட் பண்ணுறான். முக்கியமாக உடம்புல வெயிட் பண்ணுறது எது? ஆசை தான். எதிர்பார்ப்போட உட்காந்துட்டு நாக்குல ரிஹர்சலே பார்க்குது, ஏற்கனவே சாப்பிட்ட அனுபவத்தை. இப்போ பொருள் வருகிறது, சாப்பிடுகின்றார்கள், அப்பவும் பார்க்குறாங்க, முடிஞ்ச பிறகும் பார்க்குறாங்க. ஆளையே காணும், முதல்லையும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறவனை பார்த்தாலும் காணும், ஆசை வருது. பார்க்கலன்னா ஆசை வருது, பார்த்தா ஆசைப்பட்டவனும் காணும், ஆசையும் காணும், சப்புன்ற நாக்கு போல ஆகிடுறது. இது வந்து பியூர் விசாரம். பியூர் விசாரத்துக்கு அற்புதமாக அவர்கள் அந்த டெக்ஸ்ட்லேயே நேற்று கொடுத்துருந்தாங்க, அதை பார்த்தோம். அதில் வந்து இந்த ஒரே ஒரு பாயிண்ட்டை வந்து, ஆழ்ந்த வரக்கத்தில் இருக்க பொருளுக்கு செயலற்றது, உதிப்பற்றது, அது பேரறிவு. உடம்பு மையமா இது சேருது, இங்க உணர்ச்சி மையமா சேர்ந்து யோசனை மையமாக ஆகுகின்றது. அப்ப வந்து இதுக்கு ஜடத்தன்மை அடைகின்றது. எண்ணங்களே பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு தானங்க வருது. இப்ப மனிதன் கண்டுபிடித்த எலக்ட்ரிசிட்டி எதுவா இருக்கட்டும் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு, தொடர்ந்து விளக்கு எரிய வைக்கப்படுகின்றது, பல்புகள் தொடர்ந்து, லேப்டாப்புக்கு பவர் வந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் பேட்டரியிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். ஒரு மணி நேரம் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு 50% டிஸ்சார்ஜ் ஆகிடும். டார்ச் ஒரு மணி நேரம் யூஸ் பண்ணீங்கன்னா இது ஆகிடும். அதே போல சேமிக்கப்பட்ட எனர்ஜி தான் நம்மளுடைய உயிர். உயிரே அகந்தையினால் சார்ஜ், ரீசார்ஜ், டிஸ்சார்ஜ். டிஸ்சார்ஜ் தான் வேக்கிங் ஸ்டேட், நனவு நிலை. போருமா, செலவழிக்கிறதுக்குனே வரும். ஆன்லைன்ல இன்டர்நெட் ஆன் பண்ணிட்டு ஃபுல்லா இன்டர்நெட்ல காத்தாலேருந்து ஓடிந்ததுனா 10 ஸ்கிரீன் பின்பக்கம் உறிஞ்சு எடுத்துடுது டேட்டாவை, கரெக்டா? இல்ல இனிமே உங்களுக்கு வராது, உங்க கோட்டா எண்ட், 2 GB பெர் டே ஓவர் அப்படின்னு வருது. அத போல இங்கே வந்து
எல்லா வாசனைகளும் கண்ணால பார்க்கறது, காதால கேட்கறது, நாக்கால ருசிக்கிறது, எல்லாமே செதுக்கி நான் பாவம் குணமயத்தினால் செதுக்கி மானிட்டர் போல இந்த தாமச குணத்தின் மூலமாக உடம்பையும் சிருஷ்டித்துக் கொண்டு அது மூலமாக அதை அனுபவிப்பவனாக மாற்றிக்கொண்டிருக்குது. இதற்கும் ஆழ்ந்தவரக்க ஆன்ம பொருளுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனா அந்த ஆழ்ந்தவரக்கத்தை பத்தி பேசாட்டி ஆன்மீகமே ஆரம்பிக்கப்படலை எங்கேயுமே. அங்கேருந்து தான் இதெல்லாம் வருது. நனவு நிலை ஆழ்ந்த வர்க்கத்திலேருந்து வருது, கனவு நிலை ஆழ்ந்த வர்க்கத்திலேருந்து வருதுன்னு தெரியலன்னா அங்க ஆன்மீகமே ஆரம்பிக்கப்படலை. என்னமோ வெட்டி பேச்சு, நீங்க என்ன பேசினாலும் வெட்டி பேச்சு. நீங்க என்ன புஸ்தகம் படிங்களே, கண்ணால பாக்குறீங்க, காதால சொற்பொழிவா கேட்பீங்க, யாரு அதை வந்து உங்களுடைய தாட்ஸ்லயே நீங்க இன்டர்பிரட் பண்ணிக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. திங்கரா அவர் என்னமோ சமையல் கத்து கொடுக்கறத சொல்ற மாதிரி என்னமோ சொல்லிட்டு இருப்பாரு ஆன்மீகத்தை, கரெக்டா? ஆனா உள்ளுக்குள்ள ரசவாதம் போல நடந்துட்டு இருக்கு. ஒரு ஒரு சாப்பாட்டை வந்து நாக்குனால தானே சுவைக்கணும், அது போல புத்தி நாக்குனால வந்து குருமுகமா இல்ல உண்மையை வந்து உணரணும். புஸ்தக வார்த்தைகள் என்ன கொடுத்துரும், சொற்பொழிவுகள் வெறும் சவுண்ட். உங்க உள்ள போய் தொடவே மாட்டேன்னு அது இல்லையா? சோ இப்படியாக வந்து ஆன்ம பொருள் என்பது இங்கேயே கிடையாது, நனவு நிலையிலே கிடையாது. என்ன நடக்கணும், அங்க சதா கூர்மையான பார்வையுடன் இந்த மாதிரி வந்து எந்த உணர்ச்சியும் விடாம தன்னுடைய பேரனுடைய விளையாட்டையோ குழந்தையினுடைய விளையாட்டையோ ரசிப்பதை போல தன்னுடைய அனைத்தையுமே நான் ஜட்ஜ்மெண்டலா எப்படி ஆசைப்படுறான் பத்தியா அவனுக்கு, எங்கேருந்து ஞாபகம் வந்தது பத்தியா அவனுக்கு, இந்த கோபி மஞ்சூரியன் ஆர்டர் பண்ணணும்ட்டு அப்படின்னு நீங்களே கமெண்ட் ஆச்சுன்னா கலி, பாரபட்சம் வந்தாச்சு. அதைதான் அவர்கள் மிக நன்றாக விவரித்திருந்தார்கள். இப்ப வந்து ஆன்ம பொருளுக்கு தனியா செயல் கிடையாது, அந்த காரணம் கிடையாது, அதுக்கு உடம்பு கிடையாது, தோற்றம் கிடையாது, சுட்டறிவனோட ஒரு எண்ணம் வந்து ஆன்ம பொருள் கிடையாது. நீங்க என்ன ஸ்லோகன் சொல்லுங்களேன், டேப் ரெக்கார்டரும் நம்மளும் ஒண்ணுதான். நீங்க லட்சம் தடவை விஷ்ணு சஹஸ்ரநாமம் போடுங்க, தலகீழ் பாடமா எந்த இடத்துல எல்லாம் எம் எஸ் சுப்பலட்சுமி கமதெல்லாம் நீட்டினாங்க குறைச்சாங்க எல்லாம் உங்க ஆவியிலேயே ஏறி இருக்கட்டும். என்ன ஜட 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 நினைவுகள், ஜட உணர்ச்சிகள், அந்த பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே டெய்ல தக 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 சக்கர பொங்கலை பிரசாதம் பண்ணியிருந்தாங்கன்னா கம்ப்ளீட்டா கேட்கறது போயிடும். பிரசாதத்துக்கு தான் முண்டி அடிச்சுட்டு கைய நீட்டும், கரெக்டா? சோ இவைகளால எல்லாம் அடைய முடியாது, எண்ண ஓட்டங்களினால் பொருளை தரிசிக்க முடியாது. ஆனா எண்ண ஓட்டங்களை யாருக்குன்னு பார்த்தா யாருக்கு விஷ்ணு சாராமல் விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்குறான், யார் அந்த அப்படியே அந்த ஸ்லோகத்தினுடைய வார்த்தைகளை எல்லாம் உள்ளுக்குள்ளே இன்டர்பிரிட் பண்ணுறான், அதுக்கு மீனிங்கை தேடுறான் அப்படின்னு உள் அசைவுகள் பின்னாடி நிற்கிறவங்க ஜெயித்தவர்கள். என்ன அசைவுகள்னு கூட பார்க்கக்கூடாது, யார் ஆடுறான் உள்ள அதை நினச்சி குதிக்கிறதோ சந்தோஷிக்கிறதோ, அது சந்தோஷமோ துக்கமோ எப்படி ஐடென்டிஃபை பண்ணாலும் அது கூட முக்கியம் இல்லை, யாருக்கு நடக்கிறது சந்தோஷம், யாருக்கு இந்த ஞாபகத்தினால் திருப்தி, இந்த க்ஷணம் நன்றாக நிறைவேறியது. அப்படியாக அந்த அனுபவிப்பவனோட சாரம் தானங்க வாழ்க்கை. அவன் யாரும் தெரியுதாங்க பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறது, அதுதான் விசார மார்க்கம். இதை தவிர வேற எந்த மார்க்கத்திலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க எத்தனை புஸ்தகங்களை படிங்க, எவ்வளவு சொற்பொழிவு கேளுந்தோ எல்லாம் நினைவலைகளா இருந்துகிட்டு இருக்கும். சாயந்தரம் போயிட்டு வந்தோமா, வரும்பொழுது ஆட்டோ கிடைக்கலையா, இப்படிதான் போவோம். அந்த மாமியை பார்த்தேனா, இந்த மாமாவை பார்த்தேனா, அவங்களோட கொஞ்ச நேரம் பேசியிருந்தேனா, செருப்பு அங்க விட்டேனா, போகும்போது ஆட்டோக்காரன் 20 ரூபாய் ஜாஸ்தி கேட்டான் படுபாவி, இப்படின்னு என்னென்னவோ ஓடிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் கிளாஷ் ஆஃப் தாட்ஸ். அதனாலதான் இதெல்லாம் சத்தம், படிக்கிறதெல்லாம் சத்தம், கேட்கறதெல்லாம் சத்தம், புத்தி வந்து நிற்கணும், புத்தியை நிற்க வைக்கணும். அதை நம்மளதான் பண்ணணும். அது குருமுகமா வந்து அவர் எடுத்து எடுத்து ஊட்டுவார், பார்வையை வந்து அங்க ஸ்டெபிலைஸ் பண்ணுவார். அந்த மாதிரி இவங்க வந்து நேத்திக்கு அற்புதமாக சொல்லியிருந்தார்கள். இதுல கொஞ்சம் கூட நம்ம குழப்பிக்க வேண்டாம், ஆன்ம பொருள் வந்து
வெளிப்படுவதே இல்லை. ஆனா ஆன்மபொருள் சந்நிதியினுடைய மகாத்மியத்துல சூரியனுடைய சந்நிதியில அனைத்து நிலைகளும் உயிர் பெறுகின்றன. உயிருக்கு ஆதாரமாக இந்த பூமின்ற கோள்ல சூரியனுடைய ஆதாரமான உஷ்ணமும் வெளிச்சமும் இங்க வந்து உயிர்களுக்கு உயிர் கொடுக்கின்றது. அத போலதானே தவிர எண்ணங்கள் உயிர் பெறுகின்றது. எங்க ஆழ்ந்த உறக்கத்தினால, ஆழ்ந்த உறக்கத்தின் சந்நிதி, ஆழ்ந்த உறக்கத்தின் சந்நிதினால கனவு வருது. கனவை வந்து கனவு எப்ப மறையிறது? நனவு வந்தாதான் மறையும் கனவு. ஆனா இந்த நனவு வந்து நம்ம உள்ள வறுக்கப்பட்டு நான் எங்க போவேன் இந்த பிரச்சனையை தீக்க, இப்படி பிரச்சனையா வருதேன்னு பிரச்சனையை அனுபவிப்பவனாக தனி ஒருவனாக அவதிப்படும் அவன் வந்து தேடணும். நான் என்ன பண்ணுவேன்? இப்ப பாரு பிரச்சனையா இருக்கேன், போராட்டமா இருக்கேன் அப்படின்னு அவன் வந்து குருமுகமா குருவை தேட ஆரம்பிக்கும் பொழுது இது வந்து நடக்கிறது. அப்ப வந்து அவர் வந்து எக்ஸாக்டா வந்து இங்க இருக்கிறது வந்து நீயே கிடையாது. அந்த பொருள் சந்நிதியில, சூரியன் சந்நிதியில் நடக்கிற மாதிரி ஆழ்ந்த உறக்க சந்நிதி அமைதியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது உதிப்பதில்லை. ஆனா அது சந்நிதியில நான் பாவம் தன்னுடைய பிரைவேட் மனத்தை ஆன் பண்ணுது விழிப்பு நிலையாக. அதில் உன்னுடைய ஒன் ஆஃப் த ஞாபக பதிவுகள் அங்க வருது. அதுல இந்த சப்ஜி வேணும், இந்த ரொட்டி வேணும்னு கேட்டுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. திருப்பி அதை வெயிட் பண்ணுவேன் யாருன்னு பார்த்தா அவனும் இல்லை, ஆசைப்பட்டவன் யாருன்னு பார்த்தா அவனும் இல்லை, சாப்பிட்டு முடித்தவன் யாருன்னு பார்த்தாலும் ஒத்தனும் இல்லை, ஆரம்பத்திலையும் ஒத்தன் இல்ல, முடிவுலையும் ஒத்தன் இல்ல, நடுவுலையும் ஒத்தன் இல்ல. அப்படின்னா யாருக்கு இப்ப எல்லா செயல்களும் நடக்குதுன்னா மெக்கானிக்கலா நடந்துட்டு இருக்கு. ஏன் மெக்கானிக்கலா நடந்தது? அப்பேற்பட்ட சக்தி அது. ஆன்ம பொருள் சந்நிதியில மனம் எல்லாத்தையும் பதித்துக் கொள்ளுகிறது, ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. அடுத்த செகண்ட் நீங்க பண்ண போறது அடுத்தது ரிலீஸ் பண்ண போகுது. ஹோட்டல்ல ரொட்டி சாப்பிட்டீங்களா, இதெல்லாம் முடிச்சீங்களா, வெளில வந்தீங்களா, வேற ஷாப்பிங் பண்றீங்களா, அதுல ஒரு அனுபவங்கள் இப்படி லைனா ரிலீஸ் ஆயிட்டே இருக்கு. அப்புறம் ஒரு ஜென்மம் முடிஞ்ச பிறகு அடுத்த ஜென்மத்துக்கே பாஸ் ஆன் பண்ணு. அன்னைக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி போய் படுத்துக்கிறீங்க, திருப்பி எங்க மடியில போட்டு தாளாட்டுற மாதிரி எல்லா சுகத்தையும் கொடுத்து சகஜமா இருக்க வச்சு. நம்ம சகஜமா இருக்கிறது என்ன என்ன? நம்மளுடைய நானே இல்லாம இருக்கிறது தான் சகஜம், உச்சகட்ட சகஜம். இப்படி அப்படியே திரியிற புத்தியும் மனமும் புலன்களும் இல்லாமல், உடலும் இல்லாமல், ஏக தேசம் ஒரே பொருளா ஐக்கியமாய் கிடக்கும். அந்த புத்தியில ஒரு அசைவு கிடையாது. அழுத உறக்கத்துல அது வந்து எழுந்துக்க போகுது, அடுத்த நாளைக்கு எழுந்துக்குது விட்ட இடத்துல இருந்து. இப்ப அடுத்த உடலுக்கு எழுந்துக்க போகிறது, ரெண்டுமே ஒண்ணு. அதையும் அதுவே அதனுடைய தாமச குணம் சிருஷ்டிச்சுக்கும். எப்பவுமே கேப் இல்லாம அனுபவங்கள் 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 அனுபவங்கள், திருப்பி பிறப்பு, திருப்பி புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி, ஜடரே சயனம், இக சம்சாரி பகுதுக்காரி, கிருபையா பாரி பாகி முராரி, அந்த மாதிரி போய் முடியுது. ஆன்மஸ்வரூபம் உணர்வு மயமாக உள்ளது, நான்பாவம் அகந்தை பயன்படுத்துகிறது. அது அதுக்கு வந்து பயன்படுத்தல, பை டிஃபால்ட் வந்து அகந்தையா தான் இருக்கும். இது பயன்படுத்தல, அறியாமைன்னு பேர் இதுக்கு. நீங்க ஒரு அனுபவத்தை, இது என்ன எனக்கு வந்து எப்ப பாரு இது ஆரம்பத்திலையும் துக்கமா இருக்கேன், அனுபவம் நடந்துட்டு இருக்கும்போதும் துக்கம் இருக்கு, முடிஞ்ச பிறகும் திருப்தி இல்லை அப்படின்னு அதனுடைய நேச்சரை, அனுபவத்தினுடைய நேச்சரை பார்த்தோம்னா அப்பவாது உரைக்கும், உரைச்சு தேடுவோம். என்னடா இது, இதுக்குதான் பிறந்தோமா, ரச்சனைக்கு தான் பிறந்தோமா நம்ம அப்படின்ற மாதிரி அதெல்லாம் புலப்படும். பட் நம்ம அவ்வளோ அறியாம வேகம் இருக்கிறதுனால என்ன பண்ணுது, அனுபவம் 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 எவ்வளோ வந்தாலும் துக்கம் துக்கமாகவும் தெரியல, சந்தோஷம் என்னன்னே தெரியல, எதுக்கும் தராதரம் இல்லை. அடிச்சு தள்ளு, நோட்டா அடிச்சு தள்ளுன்ற மாதிரி பிரிண்டிங் மிஷின்ல அனுபவம் மார்ச்சான் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கு, அப்படி போயிட்டு இருக்கு. ஸோ இங்கே இவங்க இந்த நான் பாவம் அகந்தை பயன்படுத்துகிறது இல்லை, பை டிஃபால்ட் உணர்ச்சி மயமான தேகத்தை புத்தி நானுன்னு அபிமானிச்சு எண்ண மயமாக திருப்பி பழைய பேட்டர்னை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கு. பழைய பதிவு நம்மளுடைய நனவு நிலை வாழ்க்கை இசிக்வல் டு ஆன்லைன் இன்டர்நெட் கனெக்ஷன்ல ஓயாத வீடியோ பாக்குறது, ஓயாத பண வரவு, பண செலவு, எல்லா புலன் அத்தனையும் நடக்கும்.
இவ்வளவுதான். இது பயன்படுத்தல, நான் பாவம் பயன்படுத்தல. ஆனா எல்லாத்துக்கும் அதிஷ்டானமே நிலை கண்ணாடிக்கு அந்நியம் இல்லாமல் பிரதிபிம்பங்கள் எப்படி இருக்கோ அத போல பேரறிவு பேரிருப்பு பேருணர்வு என்ற நிலை கண்ணாடியினுடைய அந்த கெப்பாசிட்டி, அந்த கெப்பாசிட்டிக்கு அந்நியம் இல்லாமல் நான் பாவம் தோன்றி தோன்றி மறைஞ்சுக்கிட்டு இருக்கு. சோ பை டிஃபால்ட் நான் பாவமா தான் இருப்போம். அகந்தெல்லாம் வந்து இதை தனியா பயன்படுத்திக்கிறதுக்கு அது தெரியவே தெரியாது. அது வந்து அகந்தைனாலே என்ன அர்த்தம், ஸ்டூபிடிட்டின்னு அர்த்தம். ஸ்டூபிட், முட்டாள், முட்டாள் தான் பண்ணதே பண்ணிட்டு இருப்பான். யோசிச்சதேன்னா யோசிச்சுட்டு இருக்கோம், புதுசாவா யோசிக்கிறோம், எதுவுமே புதுசு கிடையாது. புதுசு வரணும்னாலே யோசனை நிக்கணும். யோசிப்பவன் யாருன்னு தெரியணும், திட்டமிடுபவன் யாருன்னு தெரியணும், வாழறப்பவன் யாருன்னு தெரியணும். எல்லாம் நுணுக்கம், எல்லாம் நுணுக்கத்துக்கு உள்ள 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 மௌனம் அச்சலம், மௌனம் அச்சலமா போயிருக்கணும். பட் நம்ம போறதில்லை. அதனால இந்த இடத்துலயும் அந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து ஏன் அப்படி வருதுன்னா, இன்னும் நுட்பம் கூடணும். நான் பாவம் அகந்தை பயன்படுத்தலை, கர்மம் வந்து சுழலுது. இப்போ ஃபேனுக்கு ரக்கைகளை வெளியில படைச்சிருக்கான், அவைகளுக்கு தெரியாது. உள்ளுக்குள்ள ஒரு சர்க்கியூட் இது இருக்கு, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, ஒரு கண்டென்சர் இருக்கு, ஒரு விதமான விஞ்ஞானம், எலக்ட்ரிக்கல் விஞ்ஞான பொருள் வந்து அந்த எலக்ட்ரிசிட்டியே சுழலும் வண்ணமாக சுழற்றி கொண்டிருக்கின்றது அப்படின்னு இறக்கைகளுக்கு தெரியாது. அதே போல நம்ம உடம்புக்கு தெரியாது, நம்மளுடைய நான் வந்து இப்படி விரட்டி விட்டுக்கிட்டு இருக்கு. இந்த பர்டிகுலர் சீட்டுக்கோசரம் இந்த கடையில கியூல நின்றுகிட்டு இருக்கு 4 மணி நேரமா அப்படின்னு இதுக்கும் தெரியாது. அதனால பை டிஃபால்ட் உண்மை பொருள் தெரியலன்னாலே அகந்த கையில சிக்கினவங்க, நம்ம பெரிய காட்டுல மாட்டினவங்க. இதுதான் இதனுடைய அடிப்படை. பை டிஃபால்ட் நம்ம அகந்தையா தான் இருப்போம். நனவு நிலை இஸ்இக்குவல் டு போயாத ஆன்லைன் இன்டர்நெட் கனெக்ஷன். நீங்க எப்படி வந்து பாப்பீங்க, இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாம இப்போ வந்து இருக்கிற போன்ஸ் எல்லாமே என்ன, இது டேட்டா கனெக்ஷன்ல தான் காலே போகுது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நீங்க டேட்டா கனெக்ஷன் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லையே உங்களுக்கு. ஸோ டேட்டா கனெக்ஷன் கம்மி ஆயிட்டே வருது. அதே போல ஜென்மாந்தரங்களுக்கு டேட்டா கனெக்ஷன், இது சாஃப்ட்வேர் போல இருக்கிற மனத்திலிருந்து. அதனாலதான் இவங்க நான்பாவா அகந்தை பயன்பட இல்லம்மா, அவ்வளோ எல்லாம் சாமர்த்தியம் கிடையாது, இருக்கு எந்த சாமர்த்தியமும் கிடையாது. இது மழுங்குனி தான் இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கோம்னு தெரியாது யாருக்கும். தன்னை ஆணுன்னு சொல்றதும் சரி, தன்னை அந்த பேரா சொல்றதும் சரி, எதுவுமே உண்மை இல்லம்மா. ஒரு லெவலேசும் பேசுற பேச்சுலயோ நினைக்கிற நினைப்புலயோ தண்டம், மகாதண்டம், மகாதண்டம். அதனாலதான் பேச்சற்று போயிடும். பேச்சற்று போனா ஒண்ணு ஏங்க மாட்டோம்னா, நீ உடம்புல மாட்டிக்கிட்டு இருக்க, அதனால உடம்ப பார்த்து பயப்படுற, செத்து போயிடுவோன்ற, நினைக்கல என்ன செத்து போயிட்டேன் போல் இருக்குன்னு எல்லாம் பற்றுக்கள் வேண்டிதான் இருக்கு. சோ பயன்படுத்துகிறதுன்ற வார்த்தை அகந்தைக்கு இவ்வளவு ஸ்மார்ட்னஸ் எல்லாம் கிடையாது. ஆன்மா பயன்படுத்துதான்னு பாத்தீங்கன்னா, ஆன்மாக்கு எதுவுமே தேவையில்லை. அது தான் தானாக ஆழ்ந்தவருக்கும் தனி பொருளுங்க. உங்க நனவு நிலைக்கும் உங்க கனவு நிலைக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லை. உங்களுடைய கனவுன்னு எழுந்த பிறகு சொல்றீங்களே தவிர, கனவுல வந்து கனவு ஆட்கூட்டு இருக்கும் தெரியாது. அதே போல நனவையும் காப்பாற்றுவோம் நமக்கு இல்லை. சோ அகந்தை மயமாகவே, மனோமயமாகவே, எண்ணமயமாகவே, உணர்ச்சி மயமாகவே அனுபவங்கள் போய்கிட்டே இருக்கே தவிர, இதை யார் பயன்படுத்துறாங்க எப்படி பயன்படுத்துறாங்கன்னு தெரியறதுதான் உள்ள நிக்கணும், உள் திரும்பணும், உள் கடக்கணும். சோ இது தெரியாமல் எனக்கு லாபம் நஷ்டம், அகந்தை பயன்படுத்தல. அகந்தைன்றது வந்து அகந்தைன்றதே நான் பாவம் தான், அதுவே தான் எனக்கும். நானு தான் என்னைன்னு சொல்ற வார்த்தையும், என்னால் சொல்ற வார்த்தையும், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய, என்னில், எல்லா வார்த்தைகளுமே நான் பாவம் தான். ஸோ பை டிஃபால்ட்டு பொருள் என்ன தெரியல, எப்படி பார்க்கணும்னு தெரியல. இவங்க எல்லாத்தையும் நல்லா சொல்லியிருக்காங்க, அற்புதமா சொன்னாங்க. நேற்றுக்கு இந்த செயலாற்றுகிறது கொஞ்சம் விளக்க வேண்டியதா இருந்தது. ஆன்ம பொருளுக்கு செயல் கிடையாது அப்படின்னா, இதுக்கு தனியா செயல்படுற இது இருக்கா, இல்ல. இது வந்து பழைய வாசனைகள் வந்து மெக்கானிக்கலா சுத்துது, ஃபேன் இறக்கைகள் சுழல வைக்கப்பட்டு இருக்கின்றது கரண்டினால். கரண்ட் அங்க நின்றுது, இது நின்றுரும். கரண்ட் அங்க நின்றுது, வெளிச்சம் நின்றுரும். கரண்ட் நின்றுது, ஏசி நின்றுரும். சூரியன் நகர்ந்தது, ஒரே இருட்டு, ஒரே பொருள் தான் இருட்டு பொருள். மலையும் ஒன்னா இருக்கும் இருட்டுல, சமுத்திரமும் ஒன்னா இருக்கும், கரெக்டா?
எல்லாம் இருட்டு காட்பட்டிருக்கு. இருட்டு ஒரு பொருளா? ஒளி இல்லாத தன்மை தான் இருட்டு. அது போல ஞானம் இல்லாத தன்மை தான் அகவையினுடைய இருப்பு, சதா அனுபவங்களுடைய இருப்பு, உணர்ச்சிகளுடைய இருப்பு, எண்ணோட்டங்களுடைய இருப்பு. இதற்கு வந்து இதனுடைய இன்னும் நுட்பத்துக்கு ஓயாமல் இருந்துகிட்டே இருக்கும். எந்த அனுபவத்தையும் விடக்கூடாது. நம்மளுடைய பேரனுடைய விளையாட்டு விஷமங்களை அந்நியம் இல்லாமல் கமெண்ட் இல்லாமல் எப்படி பார்க்கிறோமோ மொத்த குடும்பமும் அதே போல நம்மையே நாம் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். பார்க்க பார்க்க என்ன ஆகும்? பொருள் மத்தனை தெரிய ஆரம்பிக்கும். தனித்த உணர்ச்சியற்ற, தனித்த எண்ணமற்ற, அப்பதான் அது உள்ளங்கை நெல்லிக்கணி. இல்லாவிட்டால் இங்கேதான் இருப்போம். அனுபவத்திலேருந்து ஜட்மெண்ட் கிடையாது, அனுபவத்தினுடைய கன்க்ளூஷன் ஆன்ம ஞானம் கிடையாது. அனுபவிப்பவனே இல்லாமல் போவதுதான் ஆன்ம லாபம். தனியாக ஒரு அனுபவிப்பவன், தனியாக ஒரு உணர்ச்சி மயமானவன், தனியாக ஒரு எண்ணமயமானவன் இல்லாமல் போவதே ஆன்ம ஞானம். இது தெரியாமல் எனக்கு லாபம் எனக்கு நஷ்டம் என்று தனி நபருக்கு நடப்பது போல் நினைக்கிறான். ஆமா, தனி நபரே கிடையாது. தனி நபருக்கு அந்த அங்கீகாரம் கிடையாது. தனி நபராக இருக்கும் அங்கீகாரம் அந்த உணர்ச்சி கொடுப்பதில்லை. உணர்ச்சி பழைய வாசனை. ஒவ்வொரு உயிரினமும் பிறந்த உடனே ஆகாரத்துக்கு வாய் வழியா தான் சாப்பிடணும்ன்றது எப்படி தெரியுது? பூனைக்குட்டியிலேருந்து நாய்க்குட்டியிலேருந்து கொசுவுக்கு கூட எப்படி தெரிகிறது? எறும்பு கூட, ஒரு சித்தெறும்பு கூட முட்டையிலேருந்து வருதுன்னு வச்சுக்கோ, எப்படி தெரிகிறது? எல்லாம் போடுவோம், எல்லாம் மரம். எப்படி வந்து மரத்துக்கு தெரியுது தண்ணியை நான் எங்கிருந்தாவது வேர்லேருந்து போய் உறிஞ்சி எடுத்துட்டு வரணும், நல்லா ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் வெய்ய காலம் வந்தா கூட எங்க கிடைக்குது உளுண்டு, அதுக்கோசரம் போகும், அறிவார்த்தமாக போகும் அந்த வேர். ஸோ இங்க ஜடம் உயிரினம் எந்த பிரிவுமே கிடையாது. எல்லாமுமே வந்து அந்த பஞ்சபூதங்கள்ல இருக்கிற தங்களுடைய ஆகாரம் போல இருக்கிற அதை தேடிக்கிட்டே இருக்கு. இதுல மனுஷனுக்கு மாத்திரம் இதெல்லாம் கூட நிறுத்தி தன்னுடைய சாப்பாடு, பேச்சு, நினைப்பு இதெல்லாம் கூட நிறுத்தி உண்மையில் இந்த இயக்கத்தை செலுத்துவது எது, என்னுள் நானாக இருந்து இயக்குவது எது என்று பார்த்தால் விழிப்பு நிலை பூரா வந்து பழைய பதிவுகள் தான் வந்துகிட்டே இருக்கு. அதை கம்ப்ளீட்டா நிறுத்தினாதான் தெரியும் அவைகள் பதிவுகள் திரையில ஓடின்னு இருக்கிற படம் மாதிரி வந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா திரை எதுன்னு பாத்தீங்கன்னா சைலன்ஸ்ல போய் முடியும், மௌனத்துல போய் முடியும், அதை நம்ப முடியாது. ஆனா அது ஆன்ம பொருள். அதனாலதான் நீயே வேணாம் நகரு, உன் உயிரே வேணாண்டா போடா நகர்ற அப்படின்ட்டு ஆழ்ந்த வர்க்கம் இருக்கு. உன்னுடைய கஷ்ட நஷ்டமே எனக்கு வேணாம். எல்லாருக்கும் பாகுபாடு இல்லாமல் எப்பேற்பட்ட கொடுமையாளனுக்கும் கொடுங்கோளனுக்கும் கூட ஆழ்ந்த வர்க்கம். அற்புதமான தாயை போல அரவணைத்து சக்தியும் ஊட்டத்தையும் கொடுத்து தெம்பா அடுத்த நாள் போய் ஆடு வேட்டையாடு. அப்பேற்பட்ட பொருள் அது. ஆன்ம பொருள் பேரறிப்பாக பேரறிவாக பெருணாக வியாபித்து உள்ளது, அது கரெக்ட். பொய் நான் இல்லை என்றால் நாம் அனைவரும், நான் இல்லை என்றால் நாம் அனைவரும், திருப்பி அங்க அனைவரும் வார்த்தையெல்லாம் மீனிங்லெஸ். ஆழ்ந்த வர்க்கத்தில் அனைவரும் கிடையாது, ஒத்தரோட தூக்கமும் கிடையாது. ஸோ ஆன்ம பொருளுக்கு அளவு கிடையாது. ஸோ அளவை கடந்தது, தனிமையை கடந்தது, முழுமை, எப்பொழுதும் உணவை, எப்பொழுதும் தோன்றாதது, ஊதியாதது, அசைவற்றது, வியாபித்து இருப்பது, எல்லாமாக இருப்பது. இந்த உணர்வுகள் சரிதான். ஆமாம், எல்லாம் சரிதான், எல்லாம் பர்ஃபெக்ட். வணக்கம். புத்தியில் பதிந்த அறியாமையால் பதிந்த பதிவுகளே ஆன்ம பொருளின் பேராற்றலினால்தான் ஆன்ம பொருள் சர்வசக்தி மயம்ங்க. அதனோட மகிமையும் நம்ம புத்தியினால விளக்கிட முடியாது. அதுக்கு வந்து நம்ம வந்து பேசாம எண்ணத்தை ஆஃப் பண்ணிட்டு பேசாம உட்காரணும். புத்தியினுடைய தனித்த எந்த விதமான விவகரிக்கும் தன்மைகளையும் அதுல இருந்து நிறுத்திட்டு பிரேக் போட்டு அழுத்திட்டு பேசாம பார்க்கணும். எங்கேருந்து நீ வர அப்படின்ற மாதிரி பார்க்கணும். அவ்வளவுதான் நம்ம பார்க்கணும். ஆனா ஆன்ம பொருளின் பேராற்றலாம் இல்லை, இது வந்து அக ஆன்ம பொருள்ல பதிஞ்சு தனியா ஓரங்கட்டி நிக்குது தூக்கத்துல. மரத்தினுடைய விதையில, ஆல விதையில மொத்த மரமும் உள்ள குடிக்கொண்டிருக்கு. ஆழ்ந்த வர்க்கத்துல தனியாக அஞ்ஞான சக்தியான நம்மளுடைய எல்லா வாசனை பதிவுகளும் தனியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க.
அதுல ஞான சக்தியும் கலந்து இருக்கு. இப்ப ஒட்டுமொத்தமா ஞான அஞ்ஞானம் எல்லாத்தையும் கூர்மையாக நாம் விழிப்பு நிலையில் விசாரித்து கொண்டு எங்கே அந்நியமா விசாரிக்கல, நம்ம குழந்தையோட சேஷ்ட மாதிரி நம்ம நான் மூலமாவே தெரிஞ்சுக்கிறோம். நம்ம நான் வந்து எப்படி ஆசைப்படுகிறது, எப்படி அனுபவப்படுகிறது என்று நம்மை பார்த்து 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 கூர்மையாக பார்ப்பதுதான் நீங்க அந்த பிளேஃபுல்லா பண்ண வேண்டிய பார்வை. அந்நியப்படாமல் ஒரு பொருள்ல எல்லாம் சைலன்ஸ்ல முடியும், மௌனத்துல முடியும், ஸ்டில்னஸ்ல முடியும், அச்சலத்துல முடியும். ஆன்ம சக்தி ஆதாரம், ஆன்ம சக்தியின் தனி சக்தி கிடையாது. ஆன்ம சக்தி ஜீரோ ஃபீல்டை விட கம்மியா இருக்கும். தூக்கத்துல என்ன சக்தி இருக்கு? தூக்கம் வந்து சக்தியினுடைய எழுச்சியும் கிடையாது, வீழ்ச்சியும் கிடையாது. அமைதி, அச்சலம், உணர்வு, உணர்வு. இந்த 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 இடத்த ஹாலுன்றோம். முக்கியமா ஹாலுன்றது எது? ஸ்பேஸ் தானே. ரூஃபா, தரையா, சுவர்களா? அதே போல அதனோட தன்மையை பார்க்கும் பொழுது அச்சலம், அன்மூவிங். இது பார்க்குது, இந்த புத்தி தான் பார்க்குது. இப்போ விசாரம் பண்றது கூட இது. அப்படின்னா என்ன? இது ஃபர்ஸ்ட் இந்த புத்தியினுடைய விசாரம் நிக்கணும், விசாரம் கூட நிக்கணும். ஒரு ஐட்டத்துக்கு ஆர்டர் பண்ணேன், ஆசைப்பட்டேன், வந்தாச்சு, சாப்பிட்றேன். சாப்பிட்றவன் யாரு? நிந்த நிக்கிறது பேர் தானே பாக்குறது. இது சாப்பிட்றவன் யாரு? கை காலெல்லாம் எடுத்து போடுது, வாய்க்குள்ள போடுது, டேஸ்ட் பண்ணுது, உள்ள போய் சடுறது சருன்னு இறங்கிட்டே இருக்கு. நானும் ஒருத்தர் இருக்கானா? இல்லை. அனுபவித்தவன், அனுபவித்து கொண்டிருக்கின்றவன் யாராவது இருக்கானா? இல்லை. இப்படியாக ஒவ்வொரு இடத்துலயும் நான் இல்லாம முடிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனா ஒட்டு மொத்தமா சண்டை போட்டுட்டு இருக்கோம் நம்ம. கரெக்டா? விழிப்பு நிலையில ஒரே ஜட்ஜ்மெண்ட், ஒருத்தருக்கொத்தர் கம்பாரிசன், காம்படிஷன், வயலன்ஸ், என்னென்னமோ விதங்கள்ல. இவன் பார்க்கிறான், கேட்கிறான். புத்தியில் பதிந்த அறியாமையால், புத்தியில புத்தியில அதாவது ஆன்ம சந்நிதியில அதுக்கு அந்நியம் இல்லாத, அதுக்கு அந்நியம் இல்லாத பிரபஞ்ச மனம் எல்லாத்தையும் இந்த அந்நியத்தன்மையே கிடையாது. அதனாலதான் இங்க நான் யார் விசாரம் கூட உங்க பேரனோட விஷமத்தை, உங்க பேத்தியோட விஷமத்தை, உங்களுக்கு பிடிச்ச நீங்க கொண்டு வந்த நாய்க்குட்டியோட விஷமத்தை, பூனைக்குட்டியோட விஷமத்தை, உங்க கிளியை கொண்டு வந்து வளர்க்குறீங்க, ஒரு கிளி குஞ்சா கொண்டு வந்து வளர்க்குறீங்க, அது எப்படி பாக்குறீங்க? அப்படி வந்து உள்ளுக்குள்ள நீங்க உங்களே பார்க்கணும். உங்களுடைய நான் பாவத்தினுடைய அனைத்து அனுபவங்களையும் பார்க்கணும். அதுதான் தன்னை பார்க்கறதுக்கு உண்டான ஒரு வழிமுறை. ஏன்னா இதுல அந்நியத்தன்மை இருக்காது. ஆன்மா அந்நிய பொருள் இல்லை. ஆன்மால இந்த மாதிரி ஒரு சக்தி திரண்டு கிடக்கு, அதுல நாம் எப்படி வருகின்றோம், அவ்வளவுதான்.